அயுதே கண்ணா என்னும் மலை பாயுதே. மார்ச் 17 பங்குனி மாசம் 7 இன்னையோட 4வது திங்கக்கிழமை விரதமும் முடிஞ்சது. அம்மனுக்கு செவ்வரளி பூவால அர்ச்சனை செஞ்சேன். இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு அம்முவோட கல்யாணம் முடிஞ்சது. எங்க ரெண்டு பேரோட கல்யாணம்? இது என்னோட டைரி, கொடுங்க. I'm sorry. I really didn't mean to, you know, personal. அது வந்து இதெல்லாம் பத்ரா எழுதின கதைகள்னு ராமநாதன் அங்கிள் என்கிட்ட சொன்னாரு. I'm really sorry. I mean, கதைன்னு சொன்னாரு, அதனால தான் நான் படிச்சேன். I know this is not right, but... நீ இன்னும் இந்த பாலை குடுக்கலையா? சூடு ஆறதுக்கு முன்னாடி குடிக்கணும்யா. நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சு சில பேர் பார்க்க வந்திருக்காங்க. ஓ, உன்ன முன்னாடியே தெரியும்னு சொன்னாங்க. சரி, நான் அப்போ குடிச்சிட்டு வந்துடுறேன். I'm sorry again. Fantastic. நுனி இடது பக்கம் இருக்கணும். I'm sorry. இந்தா தண்ணி. இடது கண்ணால இடப்பக்கம் இலை போட்டு பார்த்தா இந்திரலோகத்து முந்திரி தெரியுமா? சரியான பேக். சாதத்தை போடுமா? மாளிகை புறத்து வீட்டுக்கு யாரு வந்தாலும் தரையில உட்கார வச்சு தலவாழை இலை போட்டு சாப்பாடு பரிமாறது எங்க வழக்கம். பரிமாறின சாப்பாட்டை மிச்சம் வைக்காம சாப்பிட்டுணும், அதுவும் இங்க ஒரு வழக்கம். போதும் போதும், நான் இப்போ டயட்ல இருக்கேன். டயட் ஆன் டயட். கண்ணை பாரு, அப்படியே பத்ரகாளி தான். இவ மந்திரிச்சு கொடுக்கற மூலிகை மருந்தால வியாதி குணமாயிடுதுன்னு இந்த ஊருக்காரங்க சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்னொன்னா சொல்லி சொல்லி இவளை அடுத்த கன்னியா தேவியாக்க பாக்குறாங்க. உங்ககிட்ட இப்ப எதேன்னு நான் சொல்றது, காயத்ரி இந்த ஊரை விட்டு போனதுல இருந்து கன்னியா தேவியா ஒருத்தரையும் எங்களால ஆக்க முடியல. கன்னியா தேவியா? ரசம், மோர், சொல்லுங்க எது வேணும்? ரசம். பின்ன ஏன் டைரியில அம்மாவோட கல்யாணத்துக்கு அப்புறம் அவ கல்யாணம் நடக்கும்னு எழுதியிருந்தா? கன்னியா தேவி ஆயிட்டா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியாதுன்னு தானே அம்மா சொன்னாங்க. ஐயோ, போதும் போதும். பாயசம்? நோ தேங்க்ஸ். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இனிப்பு சாப்பிடணுங்கிறது தான் மரபு. இனிப்பு வேண்டான்னு மறுத்து பேசினா இனிக்கும் நினைவுகள் மறந்து போகும். இனிப்பு வேண்டாம்னு மறுத்து பேசினா இனிக்கும் நினைவுகள் மறந்து போகும். வெரி இன்ட்ரெஸ்டிங். நல்ல மனப்பாடம் பண்ற. ரசிக்கிறத பார்த்தா பேக்க மாதிரி தெரியலையே. நிமிந்து நில்லுங்க. அப்படிதான், கொஞ்சம் சிரிங்க மைக்கேலனா. ஓகே, அப்ப எல்லாரையும் போட்டோ எடுத்தாச்சு, திருப்தி தானே? அது நான் கண்ணை முடிக்கிட்டேன், இந்த ஒரு போட்டோ எடுத்திருக்கேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வீடியோ கேமரா. பரவாயில்ல, இன்னொன்னு எடுத்துறியா? ஆனந்த் யாரு என்னன்னு எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? தம்பியோட தலைமுடி சூப்பர், கத்திரி போடுறதுக்கு நைஸா இருக்கும். என்ன சாரு, வெள்ளக்காரன் ஊர்ல இருந்து வந்திருக்காரு, மேற்படி ஐட்டம் கொண்டு வந்திருக்காரு. உங்களுக்கு இதே வேலையா போச்சியா? அப்ப நான் வரேன். இது என் பையன், பேரு சீனிவாசன். படிப்பு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இவனுக்கு எங்கேயாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க. இங்கேயே இருந்தா கெட்டு வீணா போயிடுவான். பிஏ படிச்சிருங்க சார். ஓ, முடிஞ்ச வரைக்கும் இவனை படிக்க வச்சுட்டேன். நான் பூசாரி வேலை பார்த்து பழப்பு நடத்துறது இவனுக்கு கேவலமா இருக்கான். ஆனா இவ்வளவு தூரம் இவனை படிக்க வச்சதே நான் செய்யற இந்த பூசாரி வேலை தானே. சரிங்க ஐயா, நாங்க வரோம். போயிட்டு வாங்க. போட. எங்க மேல பாக்குறீங்க? ராமன் ஜோசியர் உங்களை கூப்பிடுறாரு. சான் பிரான்சிஸ்கோ. வழக்கத்துக்கு மாறா இப்படி திடீர்னு என் வீடு தேடி வந்திருக்கீங்களே. வழக்கத்துக்கு மாறா இங்கேயும் என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கு. இது ஆனந்த், காயத்ரியோட அமாவாசை அன்னைக்கு ராத்திரியில் ஜனனம், ஆயில்ய நட்சத்திரம். கரெக்ட். அதுவும் வெள்ளிக்கிழமை. சிவன் கோயில்ல என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? எதுவும் சரியா ஞாபகத்துல இல்ல. ஆனா ஒரு பொண்ணு அங்க இருந்தா, அப்புறம் ஏதோ பட்டுன்னு தலையில வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் முகத்துல என்னவோ ஞாபகத்துக்கு வரல. வசிய வேலையால அவன் சக்தியை பிரயோகிக்கிறான். அவனுக்கு இந்த குடும்பத்தோட தீராத பகை இருக்கு. அது சில சமயம் எனக்கு அப்படிதான் தோணும்.
ஏனா சிவபுரத்தை பத்தி அம்மா சொன்ன பயமுறுத்துற கதைகள் இப்பவும் என் மனசுல அப்படியே தான் இருக்கு. சிவபுரத்து கால்நடைகள் செத்து விழும், நாய்கள் ஊளையிடும், துன்பம் புயலா மாறும், தெய்வ சக்தியோட பலம் குறையும். இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா? ஒன்னே ஒன்னு இருக்கு, சிவன் கோயில்ல விளக்கேத்தும். ஒன்னு இல்ல, ஓர் ஆயிரம். அதுக்காக தானே நான் வந்திருக்கேன். தெரியும், ஆனா உனக்கு இப்ப அந்த வேலை வேண்டாம். உங்க அம்மாவோட அஸ்தியை இந்த வீட்டு மண்ணில புதைச்சிட்டு சீக்கிரம் இங்க இருந்து போயிடு. அது அம்மாவோட கடைசி ஆசையை வளர்க்க சொல்றேன்ல. நீ ஒண்ணு இப்ப விளக்கேத்த வேண்டாம், சீக்கிரம் இந்த ஊரை விட்டு போயிடு. நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டு போ, சரடும் விபூதியும் மந்திரிச்சு தரேன். உங்ககிட்ட உங்க அம்மா இதுவரைக்கும் சொல்லாத நிறைய கதைகள் இருக்கு இந்த சிவபுரத்துல. நடக்க போறத முன்னாலேயே தெரிஞ்சுக்க கூடிய சக்தி உள்ளவர். அவர் சொன்ன அதுல காரணம் இருக்கும். இத கொஞ்சம் குடிச்சு பாருங்க தம்பி, ரொம்ப சுத்தமான சரக்கு, சூப்பரா இருக்கும். நோ, எனக்கு வேண்டாம், நீங்க குடிங்க. ஆளு யாரு புதுசா இருக்காரு, நான் இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்ல. அது இதுக்கு முன்னாடி நான் இங்க வந்தது இல்ல, அதான் காரணம். அது சரி, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க? நம்ம சான் பிரான்சிஸ்கோ கவாஸ்கர்கா விஸ்கி கா கிஸ்கி. அப்புறம் ஏன் குடிக்க மாட்டேங்கிறாரு? சாராய கடைக்கு வந்தா குடிக்கணும், குடிக்கிறவங்களுக்கும் வாங்கி கொடுக்கணும். கரெக்ட், இவருக்கும் வேணுங்கிற அளவு கொடுங்க. இந்த ஆள் தான் திகம்பர்னா? அது இவ இல்ல, சிவபுரத்துல வீசுற காத்து கூட திகம்பர் கிட்ட பேசும். பயங்கரமான ஆள் அவன், அவன் செஞ்சிருக்கிற கொடுமைகளுக்கு அளவே கிடையாது. ஒரு நாள் களரி போட்டி நடக்கிறப்ப அந்த திகம்பரன் கடம்பரோட கண்ண விஷப்பொடியை தூவி கூடாக்கிட்டான். என்ன சொல்றீங்க? காத்துல இருந்து விஷப்பொடியை எடுத்து கண்ணுல தூவிட்டானா? மாளிகைபுரத்து மகாமந்திரவாதி மாதவ குருக்கள் மரணக்கணத்துல தள்ளி அடைச்சு திகம்பரனோட பாட்ட மர்மயோகியோட எல்லா சக்தியும் தான் இப்போ இவனுக்கு வந்திருக்கு. கம் ஆன் மேன், நீங்க இந்த கதையெல்லாம் நம்புறீங்களா? இந்தாங்க இத குடிங்க, உங்களுக்கு நம்பிக்கை தானா வரும். எப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம். இந்த சிவபுரத்துல நடுராத்திரில ஆவிங்க நடமாடுதான். என்னால இதையெல்லாம் நம்ப முடியல. இந்த ஊர்ல போலீஸ் சட்டம் எதுவும் இல்லையா? போலீஸா? இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, பயந்தாங்கோலி போலீஸ். கரெக்ட்டா சொன்னியா? டேய் முனியா, ரங்கா பாமாவுக்கு பேய் பிடிச்சிருச்சு, வாங்கடா சீக்கிரம். நடமன் தங்கச்சி பாமாவுக்கு பேய் பிடிச்சிருச்சு, வாங்கடா. பாமா பாமா பேசாம இரு, பாமா சொல்றது கேளு, பாமா பயப்படாத. ஐயோ என்னடா இந்த அடியாயமா இருக்கு. பாமா கேங்க, சும்மா பாத்துட்டு நிக்கிறீங்க, வாங்கய்யா. நாங்கள வந்துட்டோம். என்னடா எல்லாரும் இங்க வேடிக்கை பாக்குறீங்க? போங்க போங்கடா, போங்க சொல்லல. முன்னாடி நாங்க சொன்னப்ப நம்பிக்கை வரலல, ஆனா இப்ப நம்பிக்கை வந்திருக்கோம். அவன் வசிய மந்திரத்தாலதான் இவளுக்கு இப்படி ஆயிருக்கு. உடம்பு பூரா சூடேற மாதிரி இருக்கும், காலு பூமியில நிக்காது. அந்த திகம்பரனோட சூன்ய வேலை தான் அதுக்கு காரணம். பாவம், அந்த சுபத்ராவுக்கும் இதே மாதிரிதான் ஆச்சு. என்ன நடந்துச்சுன்னு இவளுக்கு ஞாபகம் இருக்காது. கிழிஞ்சது, இந்த மாதிரி கேசுங்க இருந்து என்ன பிரயோஜனம்?